வணக்கம், நான் சிங்கர் ஷோபனா விக்னேஷ். சென்னை இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னுடைய என்டையர் சைல்ட்ஹுட் இந்த சிட்டியில் தான் இருந்திருக்கு. இங்கே தான் நான் ஃபுல்லாக வளர்ந்தது, படித்தது எல்லாமே. நானும் என் கணவரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் யூஎஸில் தான் இருந்தோம். பட் சென்னை கால் இஸ் பேக். ஸோ ஏன்னா அங்கே இருந்த இந்தியாவுக்கு வெளியில் இருந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சென்னையை பல விஷயங்களுக்காக மிஸ் பண்ணுவோம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த பண்டிகை நாள்கள்லாம் வரும்போது அங்கெல்லாம் வந்து வீக்கெண்டில் தான் கொண்டாடுவோம். பட் இங்கே இங்கே எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது. ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்து அவ்வளோ செலிப்ரேஷன் இருக்குது. ஃபார் எவ்ரி ஸ்மால் திங் தர் செலிப்ரேஷன். ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், தமிழ் வருஷப்பிறப்பு, கணேஷ் சதுர்த்தி, அது மாதிரி சொல்லி தீபாவளி, அது மாதிரி ஒன்றும் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ கல்ச்சுரலி இட்ஸ் சச் அ வைப்ரன்ட் சிட்டி சென்னை. ஒவ்வொரு தடவையும் சென்னையில் வந்து ஒரு கான்சர்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இந்த ரசிகாஸ் இயர், அதாவது எல்லா இடத்தையுமே ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க கர்நாடக சங்கீதம். எஸ்பெஷலி சென்னையில் பாடும்போது இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபீலிங். அது ஹோம் கிரவுண்டில் வந்து விளையாடுற மாதிரி ஒரு கேம். ஸோ வெரி வெரி நாலேஜபிள் ரசிகாஸ். அவங்களுக்கு நம்ம முன்னாடி கச்சேரியில் என்னென்ன பாடினோன்னு தெரியும், கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு தே வில் நோ வாட் யூ ஹவ் பெர்ஃபார்ம். அதே மாதிரி சென்னையில் மட்டும் இருக்கிற ஆர்டிஸ்ட் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து வருஷா வருஷம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து ப்ரொஃபஷ்னல் லெவல்லையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ ரியல் வெல்கம் சேஞ்சுன்னா சொல்லணும். சென்னையில் வந்து அதாவது ஒரு கல்ச்சுரலி எடுத்துனாலும் சரி, ஒரு ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்துனாலும் சரி, நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ கோவில்கள் அப்படின்னு எடுத்தால் பழமை வாய்ந்த கோவில்கள் நிறைய இருக்குது. கபாலீஸ்வரர் கோயில் ஆகட்டும், மருந்தீஸ்வரர் கோயில் ஆகட்டும், அந்த மாதிரி எனக்கு பர்சனலி ரொம்ப ஒரு மனசு அமைதி தர இடங்கள் வந்து பல்வேறு கோவில்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பாட்டு கேட்கும் போது இருக்குது, இல்லை டான்ஸ் பார்க்கற போது இருக்குது, அப்படின்னா எப்போவுமே வருஷம் ஃபுல்லாகவே தெர் இஸ் சம் இவெண்ட் தட்ஸ் ஹேப்பனிங் இன் த சிட்டி. ஸோ அதனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அண்ட் முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கான விஷயம் வந்து சென்னையில் இருக்கிற பீச்சஸ். ஸோ அது வந்து ஒரு பொழுதுபோலையாக ஒரு ஜஸ்ட் யூனோ அ டிரைவ் இன் த கார் அப்படி நல்லா காற்று வாங்கிட்டு வரலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். ஸோ ஐ திங்க் அது பெரிய ஒரு ப்ளஸ் சென்னைக்கு. லைக் ஞாபகம் வருது, ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மெட்ராஸ் டே அதை வந்து கொண்டாடுறதுக்காக மெரினா பீச்சில் வந்து ஒரு கான்சர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் அந்த கான்சர்ட் வந்து எனக்கு இனி வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி மெமரபிள் கான்சர்ட். அந்த மெரினா பீச்சில் விவேகானந்தர் சிலைக்கு எழுத்தாப்பில், விவேகானந்தர் ஹவுஸ்க்கு எழுத்தாப்பில் இருக்கிற ஒரு கேலரியில் வந்து நடந்தது இந்த கச்சேரி. ஏர்லி மார்னிங் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தது. பின்னாடி வந்து அந்த அழகாக அந்த கடல் அலைகள், ஸோ அந்த சத்தத்தோடையே வந்து ஃபுல்லாக தமிழ் பாடல்கள் வந்து அந்த கச்சேரியில் நான் பாடினேன். ரொம்ப ஒரு வெரி 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 சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு அந்த ஏர்லி மார்னிங். அந்த ப்ரீஸ், அதுக்கு நடுவில் லைட்டாக சாடல் கூட இருந்தது அன்னைக்கு. ஸோ இன்னி வரைக்கும் இட் இஸ் அ வெரி வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னை வந்து ஒரு கிளாசிக்கல் சீட் ஆஃப் மியூசிக், கர்நாடிக்கு எஸ்பெஷலி. கர்நாடிக் மியூசிக்கு வந்து இட் இஸ் அ சீட் ஆஃப் மியூசிக்னு சொல்லலாம். ஃபார் த பாஸ்ட் செவரல் டெக்கேட்ஸ் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. நான் சின்ன குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே எனக்கு வந்து மார்கழி மாதம் அப்படின்னா நினைவுக்கு வருது வந்து கச்சேரிகள் அட்டன் பண்ணுறது தான். என்னுடைய அம்மா வந்து எவ்ரி மியூசிக் சீசன் வந்து நிறைய கச்சேரிகளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து மகாராஜபுரம் சந்தானம் சார் அவருடைய கச்சேரி, இதெல்லாம் எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னுடைய மைண்டில். பாம்பே ஜெயஸ்ரீ ஆண்டி, இங்கே ஒவ்வொரு சீசனும் எங்களோட கச்சேரி எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்போவே நான் நினைப்பேன், அந்த ஒரு ப்ராபப்ளி ஒரு 8-9 இயர் ஓல்டாக இருந்திருப்பேன் நான். அப்போவே எனக்கு நினைப்பேன், நான் ட்ரீம் பண்ணி பார்ப்பேன் இன்ஃபேக்ட், இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் ஒரு நாள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்தே எனக்கு அது ஒரு ஒரு தூண்டுதலாக இருந்தது. அதர் இட் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு பிகம் அ பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். அண்ட் ஸோ அந்த விதை வந்து சென்னையில் தான் எனக்கு விதை இருந்ததுனால ப்ராபப்ளி எனக்கு ஐ ஷுட் சே அட் லெஸ்ட், பிகாஸ் ரொம்ப ஒரு ஈஸி ஆக்சஸ் டு கல்ச்சுரல் இவெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் சூழல்லையே இருந்து வளர்ந்ததுனால இதையே என்னோட கெரியராக எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஐ பிகேம் வெரி பேஷனேட் அபவுட் இட் தான். ஸோ டெஃபினெட்லி தேங்க்ஸ் டு சென்னை சிட்டி அண்ட்
ட்ரூலி என்னுடைய லைஃப் பார்த்த வந்து வகுத்து கொடுத்தது வந்து இந்த சிட்டினால தான். எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் தெர் இஸ் சம்திங் ஃபார் சென்னை டு கிவ் டு தட் பர்சன். ஸோ அது இசையாகட்டும், தியேட்டர் ஆகட்டும், சினிமாவாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எனி ஆர்ட் ஆர் எந்த துறையாக இருந்தாலுமே இந்த சென்னையில் வந்து யூ கேன் கெட் சம்திங் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த விதத்தில் நம்ம சென்னை சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லை, நம்ம சென்னை போலே.